தொழிலாளி விவசாயி பேரெழுச்சி உறுதியாய் வீழும் மோடி ஆட்சி டாக்டர் அசோக் தாவ்லே தலைவர் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் செப்டம்பர் ஐந்து அன்று தலைநகர் தில்லியை குலுக்க இருக்கிறது தொழிலாளி விவசாயி எழுச்சி பேரணி இது மாபெரும் வரலாறு படைக்க இருக்கும் பேரணி இதில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தில்லி புறப்பட்டு புறப்பட்டுவிட்டார்கள் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் ஆகிய மூன்று பெரும் இயக்கங்களின் கூட்டுத் தலைமையின் கீழ் இந்த பேரியக்கம் நடைபெறுகிறது எதற்காக தில்லி எழுச்சி தில்லி பேரணி பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கிறது விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்தி அனைவருக்கும் பொது விநியோக முறையை அமலாக்க வேண்டும் இளைய தலைமுறைக்கு கௌரவமான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் விதத்தில் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கும் குறைவில்லாமல் குறைந்தபட்ச கூலியை உறுதி செய்திட வேண்டும் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொழிலாளர் சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் அனைத்து விவசாய விலை பொருட்களுக்கும் அதன் உற்பத்தி செலவை போல ஒன்றரை மடங்கு விலை குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் அத்துடன் அனைத்து விலை பொருட்களையும் அரசு கொள்முதல் செய்திட வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் விவசாய தொழிலாளர்களுக்காக ஒருங்கிணைந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை அமலாக்குவதோடு நகர்ப்புறத்திற்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் கான்ட்ராக்ட் மயத்தை முற்றாக கைவிட வேண்டும் நிலங்களை மறுபங்கீடு செய்யும் வகையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வன உரிமை சட்டம் அமலாக்கம் ஆகிய இரண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் நிலங்களை மறுபங்கீடு செய்யும் வகையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வன உரிமை சட்டம் அமலாக்கம் ஆகிய இரண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் பலவந்தமாக நிலம் கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் இயற்கை பேரிடர்களில் சிக்கியுள்ள மக்களுக்கு முழுமையான நிவாரணமும் மறுவாழ்வும் உறுதி செய்யப்பட வேண்டும் நவீன தாராளமய கொள்கைகளை முற்றாக கைவிட வேண்டும் இவையே தில்லி பேரணி முன்வைக்கிற முழக்கங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட கும்பல் படுகொலைகள் இந்துத்துவா பயங்கரவாத அமைப்பான சனாதன் சன்ஸ்தா அமைப்பின் கொலை வெறியர்களால் அரங்கேற்றப்பட்ட முற்போக்கு அறிவுஜீவிகளின் படுகொலைகள் கலாச்சார பாதுகாப்பு என்ற பெயரில் நடைபெறும் குண்டர்களின் ராஜ்யம் ஆகிய கொடுமைகளையும் தில்லி பேரணி அம்பலப்படுத்த இருக்கிறது செப்டம்பர் ஐந்து பேரணியை வெற்றிகரமான முறையில் நடத்திடவும் ஒருங்கிணைக்கவும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளாதார அறிஞர் பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் தலைமையில் வரவேற்பு குழு அமைக்கப்பட்டு செயலாற்றி வருகிறது தில்லி ராம்லீலா மைதானத்திலும் காசியாபாத்திலும் நூற்றுக்கணக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் அங்கு தங்கிடவும் தயாராகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செப்டம்பர் ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் ராம்லீலா மைதானத்திலிருந்து நாடாளுமன்ற வீதி நோக்கி பிரம்மாண்டமான பேரணி துவங்குகிறது நாடாளுமன்ற வீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சிஐடியு விவசாயிகள் சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர்கள்